நான் யாராவது ஒரு விஷயம் பண்ணிட்டேன்னா அது வாழ்க்கையே அது மனசுல ஓடிட்டே இருக்கும். ஒருவேளை உயிருக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்னடா பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு கவலை இருக்கேன். அவ்வளோதான். ஸோ இதை போன்ற பொக்கிஷன்லாம் வச்சு ஒரு படம் எடுக்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். இதுக்கெல்லாம் இந்த கதையை நான் யோசிக்கும் பொழுது என்னோடு பயணித்த திரு செந்தமிழன் சார் அவங்க, எப்பவுமே நான் கதையை வந்து பாரதி சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன், அவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, நான் அடுத்த படம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன், இதுக்குள்ள இந்த ஜிபி ரேங்க் நான் ஏற்றிக்க மாட்டேன் சொல்லிடுறதேன் அவர். சரி இப்போ இவர்கிட்ட சொல்லும்போது நல்லா இருக்குங்களே கதை அப்படின்னாங்க. என்னோட உதவி இயக்குனர் ராமமூர்த்தி சாரா வெங்கட்டு சும்மா நாங்கள்லாம் உட்காந்து அப்படியே பேசிட்டு இருப்போம். 10 வருஷமா என்னடா 10 வருஷமா பேசிட்டு இருக்கீங்க ஒரே கதையா, 10 வருஷமா நடந்துட்டு இருக்கு, காலங்காலமா இந்த கதை நடந்துகிட்டே இருக்கு, இனியும் நடக்கும், இது நடந்துகிட்டே தான் இருக்குது. அப்ப அந்த நமக்குள்ள இருக்கிற தாக்கமும் நமக்குள்ள இருக்கிற அந்த வேகத்துக்கும் ஒரு நேரம் இந்த கதை உருவாகி பிரம்மாதமா இருக்கும். எனக்கு என்ன ஒரு ஆசைங்க, வழக்கம் போல எனக்கு இத்தனை பேர் மேடையில பேசும்போதும் ஒரு சாதிப்புறமா வரக்கூடாது, கண்டிப்பா சத்தியமா வராதுண்ணா அந்த படம் இல்ல. ஏன்னா எனக்கு அப்படி ஒரு விஷயம் இருந்தா இவங்களை கூப்பிடும் போதே நான் ரொம்ப குற்ற உணர்ச்சி, என்னடா தர்ம சங்கடமா. இப்ப மேடையில இருக்கிற யாருமே எனக்கு தெரிஞ்சவங்க புதாலே கிடையாதுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இவங்களை வச்சு ரிலீஸ் பண்ண இத்தனை மில்லியன் வியூ போகும், அத்தனை மில்லியன் வியூ போகணும். எனக்கு பெரிய நன்றிக்கடன். நான் விரும்புகின்ற மனிதர்கள் என் தாய் தந்தையை போல எனக்கு பிடிச்சவங்களை கூப்பிட்டு இந்த விழா நடக்கும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு இவ்வளவுதான் என்னுடைய உலகம் சினிமாவில், எனக்கு அது போதுமானது. அது ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தைகள் அத்தனையுமே உண்மை, அதை நான் பெருசா மலை போல நம்புறேன். இந்த படம் ஒரு அர்த்தமுள்ள படம், ஒரு பெற்றவர்களுக்கு ஒரு பிள்ளையை பெற்றவங்களுடைய கஷ்டம். அது நான் நேர்ல நிறைய பஞ்சாயத்துக்கு போயிருக்கேன், நிறைய நிகழ்ச்சி நான் தொடர்ந்து சமூக பணியில் இருந்துட்டே இருக்கிறேன், எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டே இருக்கிறேன், தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எத்தனையோ காவல் நிலையம் போயிருக்கிறேன். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாது ஒன்று, சாதாரணமாக நம்ம பொண்டாட்டி நம்ம வெளியே போகிறோம், என்னங்க சாப்பிட்டீங்களா, கவுண்டமலை ஆடு ரிலீஸு, என்னங்க மணி 2 ஆச்சு, பசிக்குங்களா, மாத்திரை போட்டுக்குங்க சுகரு, ஏங்க மணி 10 ஆச்சு, நைட்டில் எங்கெங்க விசிக்கிற வீட்டுக்கு வாங்க. இந்த அக்கறை உணர்ச்சிக்கு நம்ம குடும்ப உறுப்பினர் எப்பவுமே இருப்பாங்க. இதுவே எப்படின்னா தான் சாமியாக நினைக்க கூட ஒரு பெண்ணை பெற்ற ஒரு தகப்பன் பெற்றவங்க தன் குழந்தை மேலே எவ்வளோ அக்கறை வச்சு வளர்த்திருப்பாங்க அந்த பிள்ளைகள். உலகமே அவங்க தான், வாழ்க்கையே அவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு பெண் பிள்ளைக்கு நடந்த நடக்கக்கூடாத கதையை தான் நான் இந்த படத்தில் கவுண்டமணிக்கு எடுத்திருக்கேன். இது ஒரு நாடக காதலுக்கு எதிரான படம், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்ற ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமாக இந்த படம். மக்கள் எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்கன்னு மாபெரும் நம்பிக்கையில் எடுக்கப்பட்ட படம் இந்த கவுண்டமணி. ஏன்னா நமக்கு பெரிய ரசிகர் பட்டாளங்களோ ஒரு கார்பரேட் நிறுவனமோ நம்மளாம் ஒரு படம் எடுத்திருக்கோம் கவுண்டமணியம், யார் அது அந்த ரஞ்சித் அவர் என்ன பண்ணார், இதுதான் நான் இன்னைக்கு புதுமுகமாக வந்து நிற்கிறேன் நான் இங்கே, ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டம், தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம், எல்லாமே கஷ்டம். இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இன்னைக்கு மக்கள் உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் திரும்ப திரும்ப நம்புகிறேன், ஏன்னா தமிழ் சினிமாவில் இன்னைக்கு மூலக்கல்லாக இருக்கிற எல்லாருமே ஒரு காலத்தில் ஒதுக்கப்பட்ட கல்லாக இருந்தவங்க தான். எல்லா புதுமுகமும் தான் இன்னைக்கு உச்சம். அந்த வகையில் நாங்களும் ஒதுக்கப்பட்ட கல்லாக இருந்தாலும் இந்த படத்தின் மூலமாக மூலக்கல்லாக வருவோன்னு நம்பி மக்களை நம்பி வந்திருக்கோம். ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கையில். இதில் நான் கூப்பிட்ட உடனே ஒரு டெய்லரை பார்த்துட்டு தர்ம சங்கோஜமான ஒரு நிலைமைக்கு உண்டாயிடுமோ இல்லையோ அப்படிங்கிற எந்த விதமான இது இல்லாம இல்லடா ரஞ்சித் நல்ல படம் தான் எடுத்திருப்பான்னு சொல்லி வந்த என்னுடைய அன்பு தங்கம், என்னுடைய மறுமலர்ச்சி, என் வாழ்க்கையில மறுமலர்ச்சி இயக்கிய என் பாரதி, நான் அவர் அப்படித்தாங்க. தேனப்பன் சாரு, கனல் கண்ண மாமா, தேனப்ப மாமா, சேரன், உணர்த்த விட்டுட்டீங்க நீங்க பாரதி, எல்லாரும் இந்த சிவன் காலனி, நாங்கெல்லாம் ஒரு தேவராஜ் தங்கத்துக்கு தெரியும், அந்த டீம்ல நடிகர் தேவராஜ் இருந்து வருங்கிறத தாழ்மையோட கருத்தோட சொல்லிக்கிறேன். ஆமாமா, இல்ல இல்ல, நட்பு வளையம் அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தை கூட அவரு படம் பண்ணும்போது எங்க போனாலும் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்தே கதை சொல்லுவாரு. அப்ப நான் சொல்லுவேன், ஏங்க நீங்க என் பேரை சொன்னா அவன் வேணாம்னு சொல்லிட்டான், எதுக்குங்க, இல்ல நண்பா நான் விடவே மாட்டேன்னு சொல்லி கடைசியா ஒரு படம் மறுமலர்ச்சி பண்ணும்போது கூட அங்கேயே ரஞ்சித் தாங்க பண்ணணும் அப்படின்னு ஹென்றி சார்கிட்ட சொல்லி எனக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்து அன்னைக்கு இன்னைக்கு நான் அவார்டு வாங்கினதுக்கு காரணம் அதுதான்.
எனக்கு இன்னைக்கு எந்த பகுதியில் போனாலும் மறுமலர்ச்சி படம் என்ன ஒரு நடிகனாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துனதுக்கான எல்லா பெருமையும் உங்களுக்கு தான் சாமி. எங்க அம்மா மூலமா சொல்லிக்கிறேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சரியா? அது அவ்வளவு பெரிய நன்றி இருக்கு. கனவு கண்ண மாமாவை பத்தி நான் சொல்ல தேவையில்லை, ஏன்னா என்னுடைய சகோதரன், ரெண்டு பேரும் ஒன்னா தான் சுத்துவோம். எங்க பார்த்தாலும் பைக்ல இவருக்கு பின்னாடி என்ன நிறைய நாள் நிறைய நான் குண்டா இருக்கிறதுனாலங்க என்ன ஃபைட்டாவே நினைச்சாங்க. கரெக்டா? நான் ஸ்டண்டி வாயில் தான் இருப்பேன், நானும் ஃபைட்டர் தான். டெய்லி இவர் டியூஷன் எடுப்பாரு புதுமுக நடிகர்களுக்கு. அப்ப நான் அவரும் போயிட்டு எவ்வளவு மாமா கிடைக்கேன் கிளாஸ் எடுத்தேன், அவங்க ரெண்டு பேரும் போய் ஃபைட் சொல்லி கொடுப்போம் நிறைய பேர்த்துக்கு. ஸோ எனக்கு என் தங்கத்தை நான் மேடையில ஒரு வரியில சொல்லி அதை முடிச்சிட முடியாது, அவ்வளோ இருக்கு எனக்கும் கனலுக்குள்ள வாழ்க்கைகள். ஐ லவ் யூ மாமா, ஹாப்பி மாமா, வந்தது ரொம்ப சந்தோஷம். தேனப்பன் மாமா சொல்றது கடுமையா உழைப்பால உயர்ந்த ஒரு அற்புதமான ஒரு நல்ல நண்பர். இன்னைக்கும் கமல் சார் வச்சு நாலு பெரிய படம் பண்ணாரு, எவ்வளவு பெரிய படங்கள்லாம் பண்ணாரு. அதெல்லாம் இருந்தா கூட நிலை தடுமாறாம எப்ப எளிமையா நாங்க ரெண்டு பேரும் பேசினா சந்திக்கும் பொழுது ஒரு சொந்த தம்பி பாக்குற மாதிரி, அண்ணனை பாக்குற மாதிரி ஒரு உறவா இன்னைக்கு எங்க கூட பயணிக்கிற நல்ல ஆத்மா, எனக்கு அது பெரிய விஷயம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட பேரரசு சார் வந்து ஒரு நல்ல சமூக அக்கறை சிந்தனை கொண்ட ஒரு நல்ல மனிதன். அவரு நான் நிறைய அவரை ஃபாலோ பண்ணுவேன். ஒரு படத்துக்கு அவர் நடிக்கிறதுக்கு கூட நான் சாரை மீட் பண்ணோம், ஆனா அந்த கதை ப்ரொடியூசரிய செட் ஆகல, அது அப்படியே தள்ளி போயிடுச்சு. எனக்கு அவர் படத்துல வரக்கூடிய காட்சிகளும் வசனங்களும் மனித உணர்வு மனித வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு கோபம், ஒரு ஆங்கிரி மேன், அது இப்ப இல்லை, அது எப்பவுமே அந்த சமூகத்துடைய ஒரு ஒரு தொடராகவே இருந்துட்டு இருக்கும். நான் எனக்கு அதுக்காகவே நான் சொன்னேன் சார், ஒரு வரணும் வரணும், எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். அப்புறம் என் செல்லம் பிரபஞ்சம் பிரவீன் காந்த் சொல்றதுக்கு ஏதாவது எப்படி சொல்றதுன்னா, ஹிந்தியில நான் ஆக்சுவலா அந்த ரட்சகனுடைய நான் 10-20 வாட்டி பார்த்துருக்கேன் சாமி தியேட்டர்ல, என்ன மேக்கிங். இன்னைக்கும் அவருடைய படங்கள் இளைஞர்களுக்கு மத்தியில் அந்த பாடல்கள்லாம் அவ்வளவு கொண்டாடப்படுது சாமி. இங்கேயோ நேற்று கூட ஒரு பேட்டி பார்த்தேன், ரொம்ப வலிச்சுது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு முட்டு கிடையாது, இல்லைன்னா நம்ம மண்ணில் இருந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர் வெளியே வெடிச்சு வந்திருப்பார். அவருடைய முயற்சி எல்லாமே பெரிய பொருள் செலவு, அப்பா அப்பா பிரம்மாண்டம், அது ஏதோ அப்படி இப்படி அப்படி இப்படின்னு எப்படியோ இருக்கும். அதெல்லாம் சான்ஸே கிடையாது சாமி, உண்மையான சாமி, ரொம்ப சந்தோஷம். அவரும் என்னை போல சமுதாயத்துக்கு எதிர்த்து இன்னைக்கு நிறைய யூடியூப்ல தான் பாக்குறேன். என் தங்கம் அற்புதமா பேசிட்டே இருக்கிறீங்க, ரொம்ப அந்த பணி சேர்க்கட்டு சாமி, சூப்பரா இருக்கும், அழகு. அப்புறம் எங்க அண்ணனை பத்தி சொல்ல தேவையில்லை, என்னுடைய கல்லூரி சீனியர்னெல்லாம், அதாவது ஊருக்கு போனாவே உதயகுமார் பாத்தீங்களா அப்படிமாங்க, ஏதோ சொல்லுவாங்கல்ல வீட்டுல அம்மா நல்லா இருக்கிறாங்களா, அந்த மாதிரி கோயம்புத்தூர் போனாவே அப்புறம் அண்ணன் உதயகுமார் நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருக்காருங்க, இப்பதான் பேசினாருங்க, நானும் ஒரு பேசிய ஒரு 6 மாசம் இருக்கேன் சொல்லிக்கிறது அப்படிங்களா. அப்புறம் அடுத்து யார் பண்றாங்களா, அடுத்து இப்ப பண்ணிட்டு இருக்காரு, டிஸ்கஸ் இருக்காரு, சூப்பர் நல்லா இருக்கணும், நிறைய பேருங்க, நிறைய பேர் எல்லாரும் அந்த இது சொல்லுவாங்க. எங்க மண்ணுல ஒரு ஏக்கர், என்னோட ஊர்ல வந்து பெரிய படம் பண்ணும் பொழுது அவ்வளவு ப்ரௌட் எனக்கு. ஏன் சாமி, குடும்ப குடும்பமா தியேட்டர்ல போய் குடியிருந்திருக்கிறோம் அந்த இவருடைய படங்களுக்கு எல்லாம். அற்புதமான கவிஞருங்க, அற்புதமான எழுத்தாளர், என்ன மனித உணர்வாள் படைக்கல, சார் சான்ஸே இல்ல. அது எனக்கு இன்னும் பொண்ணு மொழி 2 பாக ஒரு நாள் கதை சொன்னாரு, அந்த படம் இன்னும் வெளியே வரல, கட்டாயமா அந்த படம் நீங்க எடுக்கணும், நான் அற்புதமான கதை, நான் அப்படியே அழுதுட்டேன் அந்த கதையை கேட்கும் போது, எனக்கு நெஞ்சில அப்படியே ஹார்ட் அவ்வளவு டைட் ஆயிடுச்சு, அவ்வளவு பிரமாதமா சொன்னார். அந்த கலைஞன் அந்த படைப்பு வெளியே வரணும்னா நான் ப்ரே பண்ணுவேன், நான் அதுக்கடி அதுதான் போன் பண்ணி நான் சொல்லிட்டு இருப்பேன் அண்ணன்கிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் தான், வந்து வாழ்த்துனதுக்கும் பாராட்டுனதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய டைரக்டர் வேல்முருகன் சார், அவரை பத்தி நான் ஏந்தண்ணா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, என் கூடவே பயணிக்கிற அற்புதமான ஜீவன். ஒரு ஷூட்டிங் இருந்தது, தங்க இந்த மாதிரி செய்தி கேள்விப்பட்ட நான் கூப்பிடவே இல்லை, எந்த ஈகோவும் பார்க்காம. இன்னைக்கு என்ன ஆடியோ சொன்னாங்க, ஆமா சாமி நீங்க வேலையில இருக்கீங்க, வேலையெல்லாம் விடுங்க தலையா, நீங்க நல்லா வரணும்னு சொல்லி டக்குன்னு வந்துட்டாரு சாமி, சூப்பர் சாமி, தேங்க்ஸ் தேங்க்ஸ் சார். இதுல என் செந்தமிழ் சார் வந்து சிந்தனை இப்போ படத்துல என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது அவருக்கு அதுதான், அவரை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லியிருந்தேங்க, குஞ்சுமோன் மிகப்பெரிய ப்ரொடியூசரு, நான் பொன் விழுங்குன்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன், அப்ப செம குண்டா இருப்பேன். இவர் டிஸ்கஷன் இருக்காரு, பெரிய ஹீரோக்கள் கமிட் பண்ணி வச்சுட்டாங்க படத்துல, இவர் தான் இந்த செவத்துல ஒண்ணு கடைக்கு போயாரு நீங்க அப்படி யாரு அது போஸ்ட் சுட்டி இருக்குது, இந்த பையன் யாரு, கடைக்கு சூப்பரா நல்லா புரிஞ்சுக்கணும் சார்,
அவர் அவர் சொன்னதே கிடையாது. கதைக்கு சூப்பரா இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு குஞ்சுமோண்டு போய் ஒருத்தர் அறிமுகமா இருக்கிறாங்க, இந்த பையன் கதைக்கு நல்லா இருப்பாங்க இருக்கேன். யார் அவன், இந்த மாதிரி புதுசு எத்தனை பிசினஸ் இருக்கு அவனுக்கு, புதுசு சார். ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நம்மளை. என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாருங்கிற ஒத்த காரணத்துக்காக என்னை கூப்பிட்டு பார்த்தாங்க, பேசிட்டாங்க. அப்புறம் நான் ஃபோன் பண்ணுவேன், சொல்றேன் சொல்றேன் சொல்றேன்ட்டே இருப்பாரு. ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு இந்த ராமமூர்த்தி மூலமாக போட்டா வச்சா எனக்கு இந்த கதைக்கு ஒரு செட் ஆவாரு, இல்லைன்னா செட் ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டுங்க, படம் வேணாம் அப்படின்னு சண்டை போட்டுட்டு வீட்டில் இருக்கிறாருன்னு சொன்னாங்க. எனக்கு என்னங்க இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்றீங்க, நான்லாம் சாதாரண ஆளு, என்னங்க என்ன போய் இப்படி பண்ணிட்டீங்களே. இல்லை இல்லை சாமி, என் கதைக்குன்ற நீ இருந்தால் சிறப்பாக இருக்கும் சிந்தனை போக்குன்னு சொல்லி ஒரு 58 நாள் கழித்து குஞ்சுமோன் சரி கூப்பிட்டு, சரி உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நம்பிக்கை இருக்குது, ஆனால் சின்ன பட்ஜெட்டில் அந்த படம் பண்ணணும், பெருசாக பண்ணக்கூட, சரி பண்ணிடலாம் சார், ஓகே பண்ணுன்னு சொல்லி அதில் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு. அதுலேயும் கதாநாயகனா பட்டி தொட்டியெல்லாம் பட்டையை கலப்புன பாடல்கள் சுத்தமான படம். தேங்க்யூ சார். இன்றைக்கும் நட்பாக இத்தனை வருஷம் கழித்து நாங்கள்லாம் ஒன்றாவே இருக்கோம், நல்லது கெட்டதுன்னா ஒரு குடும்ப ரீதியாக பழகிக்கிறோம், இதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. இதில் சிறப்பாக ஒன்று சொல்லணும், இசையமைப்பாளர் விஜய் சங்கரை பற்றி எல்லாரும் பேசினாங்க, ஒரு லிரிக்கல் வீடியோ சாங் ஒன்று செய்ய முடியாமல் போயிடுச்சு, அது லேட் ஆயிடுச்சுங்கிறதுனால இந்த படத்தில் இன்னொரு பாப்பா ஒரு பெண் அறிமுகப்படுத்தியிருக்கேன், சிங்கர் கண்ணு சங்கீதா. ஒரே நிமிஷம், முகத்தை மட்டும் காமிச்சுக்கணும் வாங்கண்ணா, சும்மா ஒரு வாழ்த்து தான், சந்தோஷமா இருக்கும்ல வாசாமி. அற்புதமான பாடகி, ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க, வாங்க சாமி. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, சார் அறிமுகப்படுத்தி வரீங்க சார், தயவு செய்து வேணாம் சார்னு ஒருத்தர் தடுக்கிறாரு இந்த மியூசிக் டைரக்டர். ஏன்னா இது அவரோட பொண்ணு, அதனால அவருக்கு சொல்லாம நானே பேர் சொல்லிட்டேன். ஓகே சாமி, சாரி சாமி. ஒரு லைன் இப்போ எனக்கே ஒன்று பண்றியா, நான் முடிச்சுக்குவேன், நீங்க ஒரு லைன் மட்டும் பாடு. ஏன்னா வறட்சியா இருந்த பூமியில அழகான சின்ன வார்த்தைகள் நீங்க முடிச்சுக்கும் போது சந்தோஷமா இருக்கும், சரியா கண்ணா? ஸோ நான் இவங்க பாடுவாங்க, அதுக்கப்புறம் என்னுடைய மனசுலேருந்து பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நிறைய பேர்கள், எங்களுடைய தனசேகர் சிஜி, நிவேக், அன்பு நண்பர்கள் எல்லாத்தையும் பாதியை மறந்துருப்பேன், மறக்கலையா? கார்வின், கார்வின் எங்கள் கார்வின் மறந்துருப்பேன், எல்லாத்துக்கும் நன்றி. நான் சொல்லனா கூட கோச்சுக்க மாட்டாங்க எல்லாருமே, அதெல்லாம் நன்றி எல்லாருமே, நம்ம நண்பர்கள் நன்றி. இங்கே வந்திருக்கிற இத்தனை யாரையுமே நான் கூப்பிடலை, ஆனால் நீங்கள் வந்துட்டீங்க, எனக்கு அதை விட பெரிய நன்றி, கோடான கோடி நன்றி. தயவு செய்து நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு படத்தை இயக்கியிருக்கிறேன் ஐயா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை எல்லாம் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன், மக்கள்கிட்ட கொண்டு போய் தயவு செய்து சேருங்க. எனக்குன்னு பெரிய ஊடக சக்தியெல்லாம் இல்லை, என்னுடைய அன்பு பத்திரிகை நண்பர்கள், உங்களுடைய நல்ல அன்பு உங்கள் உள்ளம்தான் எனக்கு ஊடகம். நன்றி, வணக்கம் சாங்க. மகிழ்ச்சி இனி வரும் காலந்தோறும் வாழ்ந்திட பாசம் போதும், உணர்வுகள் அழகாக காவல் காக்கிறேன். துயர் வந்த போதும் நாளும் தோள் தரும் தோழியே, உடன் வரும் நிழலாக நேசம் சேர்க்கிறேன். உண்மை அன்பீதான் தந்தை தாய்க்கு தெய்வம் போல பாசம் போதும் எந்த நெஞ்சிலே, இதற்காகவோ எனக்காகவோ மனமே உணர்வே உயிரே. பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தங்கம். எல்லாரும் இது பாதி நண்பர்கள் எனக்கு
நீண்ட ஆண்டு காலமாக இந்த கலைத்துறையில நான் பயணிச்சு இப்போ கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு எனக்கு. இருந்தாலும் என்ன பல படங்கள்ல ஏதோ என்னுடைய நடிப்பையும் என்னுடைய அன்பையும் வெளிப்படுத்தி மக்களுடைய மனசுக்கு கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு இங்க ஒரு ரஞ்சித்தா நிக்கிறேன்னா அதுக்கு உங்களுடைய பங்களிப்பு மாபெரும் பங்களிப்பு, அது அது மறக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த படம் தயாரிக்கிறதுக்கு இந்த தயாரிப்பாளர்கள் இருவருக்கும் நன்றி சொல்லிக்கணும். அப்பப்போ மாமா மாமாம்பாங்க, ஏதாவது நீங்க வேற எதுவும் நினைச்சுக்க வேண்டாம், அது அந்த ஊர் வட்டார வழக்கு. மாமா அப்படிங்கிறது நம்ம மாமா மாப்பிள்ளை அப்படிங்கிறது ஒரு பாசம். இந்த படம் எடுத்தவங்களுக்கு என்ன வருங்கிறதெல்லாம் கூட தெரியாது பாவம், ரொம்ப வெள்ளந்தித்தனமான நாட்கள். வரும்பொழுதே எந்த நடிகனை போட்டால் படம் எடுக்கலாம், இந்த இயக்குனர் வச்சா என்ன வியாபாரம் வரும், யார் இசையமைப்பாளர், இந்த கஷ்டப்பட்டு காசு சேர்த்திருக்கிறோமே, இது சூதாட்ட மாதிரியான தொழிலாச்சு, தியேட்டர் கிடைக்காது, சின்ன படங்கள்லாம் ரிலீஸே ஆகாது, போராட வேண்டியது வருமே, 500 படங்கள் வருஷ வருஷம் குப்பைக்குள்ள சுடுகாடு மாதிரி கீழே விழுந்து செத்துக்கிட்டே இருக்குது, இதில் நம்ம முதலீடு பண்ண போகிறோமே என்ன ஆகும் அப்படின்னு. 100 கோடி வச்சு படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க, கார்பரேட் மாதிரி தான் உழைச்சி ரத்தத்தில் வேர்வையாக சிந்தி சேர்த்து வச்சிருக்க அந்த காசை கொண்டு எடுத்து பண்ணுறது பெரிய விஷயம். அந்த நம்பிக்கைக்கு நான் ரொம்ப நன்றி. இந்த படம் ஓடுது ஓடலை அதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம், ஆனால் இருந்தாலும் என் மீது ஏதோ என்னோட ஃபேமிலி மாதிரியே ஆகிட்டாங்க, என்னுடைய குடும்ப மாதிரியே ஒரு உணர்வு ஒரு தயாரிப்பாளருக்கு உள்ள. நானும் ஒரு சிறந்த இயக்குநராக மிகப்பெரிய பொருட்செலவில் எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து தன் மகனைப் போல தன் சகோதரனைப் போல இந்த படத்தை எடுக்கணுமோ முழுமையாக அதை பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்துருக்குறேன். இதில் அண்ணன் ஆருதிக்குமாரன்னு சொன்னார், என்னடா எல்லாம் புதுமுகமாகவே நம்ம ஊர் பக்கம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு. முதல் ஒரு காரியம் இருக்கு, எந்த நடிகர்களும் எனக்கு நண்பர்கள் கிடையாது, எந்த நடிகருக்கும் பணம் கொடுத்து எடுக்கிற அளவுக்கு எங்கிட்ட பெரிய தயாரிப்பாளரும் கிடையாது. ஒரு கதைக்குத்தான் நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் என்னைய நான் மிகவும் மதிக்கின்ற ஆர்கே செல்லுமணி அவர்கள் பொன் விலங்குல ஒரு புதுமுகமாக அறிமுகப்படுத்தினார். அன்னைக்கு அவருக்கு இருந்த புலன் விசாரணை கேப்டன் பிரபாரன் செம்பருத்தி டைம்ல அவருக்கு இருந்த ஒரு மார்க்கெட் வணிக ரீதியில பல பெரிய ஹீரோக்கள் வந்து கேட்டும் கூட இல்ல இல்ல இந்த கதைக்கு இந்த பையன் தான் சரியா இருப்பான் அப்படின்னு சொல்லி நான் அறிமுகப்படுத்தினார். அந்த நன்றி அந்த வாழ்க்கையில இப்ப நிக்க கூட நான் அவரை போய் சந்திக்கவே இல்லை. அவரோட ஒரே ஒரு கவலை எப்பவுமே சொல்லுவார், நீ என்னைக்காவது ஜெயிச்சா மட்டும் வந்து பாடுற, இல்லாட்டி வரவே வராது அப்படின்னு. எனக்கு ஏதோ எங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி ஒரு உணர்வு, அவர் மேல மட்டும் ஒரு மரியாதை இருக்கும். இந்த காலத்துல ஒரு புதுமுகங்களை அறிமுகப்படுத்துறது கஷ்டம், ஏமா வீட்டை வித்து படம் எடுப்பான் சொல்லுங்க, இது எவ்வளவு பெரிய சிரமமான காரியம். அப்படிப்பட்ட இடங்கள்ல நான் ஒரு கதைக்கு ஆர்டிஸ்ட் தேடிக்கிட்டே இருக்கிறேன், ஒரு மண் சார்ந்த கதை, இந்த கவுண்டம்பாளையம், அப்புறம் நான் பிறந்த ஊர் அது, அந்த ஊர் அந்த கவுண்டம்பாளையத்தில் வழக்கமாக எத்தனையோ சினிமாக்களில் நடிச்சிருக்கிறேன், கற்பனை நிறைந்த கதை, நிறைய மாதிரியான பயணம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. நான் தான் கடகராசி, இதில் யார் தரகம் மாமா லவி தங்கமே நட்சத்திரம் செமையா இருக்குவேன். ஞாபகத்துல மணிக்கு எத்தனை வருஷம் ஆச்சு தங்க சித்திரா சரியோ என்ன பண்ண. சோ அப்புறம் ஒரு நடிகர்ல எடுக்கும்போது இதை நான் நடிக்கிறதா யார் ஒண்ணுமே கேட்கல இவங்க ரெண்டு பேரும். அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் நமக்கு இந்த சினிமாவில், எப்படி நடிகர்களை போய் தேடி கேட்கறதுன்னு தெரியாது, ஏன்னா என்னை வச்சு இயக்குனர் டைரக்டர் இங்க எல்லாரும் மேடையில் இருக்கிறாங்க, நான் ரொம்ப எளிமையான ஆளுன்னு நான் சொல்றதை விட அவங்களாம் சொல்லும் போது எனக்கு கண்ணில் தண்ணி வருது எனக்கு. பட் நான் இங்க ஒரு ஒரு துறையிலையும் ஒரு ஒரு புதும ஆர்டிஸ்டையும் இந்த படத்துல மொத்தமாக 36 பேர் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதுல முக்கியமானவங்க மட்டும்தான் அழைச்சிருக்கிற மேடையில, மீதி பாதி பேர் வீட்டுல இருந்து கூட இந்த காணொலியை அவங்க கேட்கலாம், அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தங்கங்களே. பாவம் இரவும் பகலும் எங்களோட துணையா இருந்து ஒரு உதவியா இருந்து கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே, இவங்களும் சரி இதுல இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக
இவங்களுக்கெல்லாம் பெரிய பயிற்சி பட்டறை எடுக்கிறேன்ற பேரில் எல்லாத்தையும் தனியாக உட்கார வச்சுட்டு 6 மாசமாக உட்கார வச்சு எந்த வேலையுமே செய்யலை. கதையை சொன்னோம், அந்த கதைக்கு அவங்களுக்குள்ள என்ன பெரிய கதை என்ன விஷயம் இருக்குதோ அதை அழகாக வெளியே கொடுத்தாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சாமி, சூப்பர் சாமி. ஏன்னா நான் இப்போ பாராட்டுறதை விட இவங்களை பற்றியெல்லாம் பெருமையாக பேசுறத விட படம் பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் அவங்களுக்கு ஒரு அடுத்த வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நான் பெருசாக நான் நம்புகிறேன். நான் சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. எனக்கு எனக்கு அவ்வளோதான், என்னுடைய மிகப்பெரிய பட்ஜெட்டே இந்த படத்தில் என்னோடு இவங்க கொடுத்த அந்த வேலைப்பாடுகள் தான். அதில் என்னுடைய கேமராமேனுக்கு நன்றி சொல்லணும், என்னுடைய ஒரு கண் நவீன், என்னுடைய அன்பு தம்பி, சூப்பர் அற்புதமான எடிட்டருங்க, அருமையான எடிட்டர். நான் சொல்லுவேன் ரொம்ப ரசனைக்குரிய ஒரு ரசனைக்குரிய ஒரு இது. அதில் ஆர்ட் டைரக்டர் பிரபாத் சார் இருக்கிறாரு. ஆமாம், இவர் ஒரு வீட்டு வேலை செய்கிற மாதிரி என் கூட எல்லா வேலையும் செஞ்சதும் மீகி கட்டிட்டு காலில் வந்து அவ்வளோ கடினம் உனக்கு. சூப்பர் சார். ஏன்னா ஒரு இயக்குநருக்கு இப்படி கிடைக்கிறதுங்கிறது விஷயம் இல்லைங்க, ஒரு சின்ன தயாரிப்பாளர்களுக்கு இப்படிப்பட்ட கலைஞர்கள் கிடைக்கிறது பெரிய பாக்கியம்ங்க. இன்னைக்கு எல்லா அன்பும் விற்கப்படுது. ஒருத்தன் சிரிக்கிறவனா காசு அண்ணா அப்படின்னா சாயங்காலம் காசு இருக்கு அவனுக்கு, யாரும் சும்மா வரல. ஆனால் என்னமோ என்னுடைய பாக்கியம் என்ன தான், வீட்டிலருந்து ஆளாளுக்கு ஒரு வேளை சோறுலாம் போட்டு நம்மளுக்கு டெய்லி அந்த அளவுக்கு ஒரு குடும்பமா எங்கூட பயணிச்சாங்க சாமி, அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. எப்படி எனக்கு இந்த கதை என் மனசுல உதிச்சு நடந்த சம்பவங்களுடைய கோர்வை நிறைய நாட்களாக எனக்கு ஒரு சமுதாயத்தின் மேல் உள்ள தாக்கங்கள் நிறைய இருந்துச்சு எனக்குள்ள. எல்லாத்துக்கும் இருக்கும், ஏன்னு கேள்வி கேட்கிற குணமும் கூடவே கொஞ்சம் ஓட்டிகிட்டே இருக்கும். நமக்கு நிறைய சம்பவங்கள் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது நிறைய நாள் நான் படமே பண்ணல, ஆனால் இந்த கதையை நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பண்ண இந்த படம் பண்ணணும், இல்லாட்டி படம் பண்ணக்கூடாது. அப்போ இந்த படம் பண்ணும்பொழுது என்னை போன்ற உணர்வு சினிமாக்காரங்க யாருமே இல்லாததுனால முற்றிலும் புதுமுகங்கள். அப்படியே வித்து பேப்பர் நான் என்ன எழுதுறனோ அப்படியே பிரதிபலிச்சாங்க அவங்க எல்லாருமே. அது அற்புதமாக நடித்தாங்க. ஸோ இந்த படம் பார்க்கும்பொழுது என் ஆல்ஃபியா ஹீரோயின் ரொம்ப பிரமாதமாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கிறீங்கன்னு ஏதாவது சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குன்னு நான் ஒரு நிமிடம் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இம்மன் என்னாச்சு தங்கம், ஒரு இன்ட்ரல் வரைக்கும் பிச்சு எடுத்திருப்பான் மனுஷன், எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும், ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருடைய வேஷத்தை ஒத்த கண்ணை காட்ட ரத்த கண்ணை காட்ட ரத்த கண்ணீரை வச்சுட்டியடா இன்ட்ரல்ல பாருங்க. என் தலைங்க தமிழ்நாடே கிளாப் சரிக்கும், அப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. சூப்பர் தங்கம், தேங்க்யூ, தேங்க்யூ சாமி. அதே மாதிரி துரை மகேஷ், நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பார்த்து சொல்லுவேன் ஃபேஸ்புக் மீட்டில் சொன்னேன், இந்த ராஜன் ஃபேஸ்புக் மீட்டில் மதுரையில் சொல்லும்போது சொன்னேன், கண்ணா நீ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிறா உன்னுடைய பேச்செல்லாம், என்னைக்காவது நான் ஒரு படம் எடுத்தேன்னா நீ வந்து நடிக்கிறியான்னு கேட்டேன். 15 வருஷம் கழிச்சு அவர் கூப்பிட்டேன் நான் இன்னும் என்ன அந்த மாதிரி. ஸோ அதே போன்ற அனீஷ், நான் படம் எடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ யாரும் கிடைக்கல இந்த வேஷத்துக்கு, ஆனால் நீங்கள் ஷாங்கில் பார்க்க வந்தீங்கன்னு நினைக்கிறேன். தினமும் இவர் அங்கே பார்க்க வந்திருந்தார். ஆனால் எந்த தம்பி நல்லா இருப்பார்ல அப்படின்னாங்க. அப்போது ஒருத்தர் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு எங்கே இருப்பாங்களோ ஒரு 4 பேர். இன்னொருத்தன் கொடுக்குறான்னு அதை வாங்கிட்டு இந்த பையனை போடுறீங்க என்ன தலைவர், யாரோ ஒருத்தனை அறிமுகப்படுத்துறீங்களா? இல்லைப்பா நம்ம கதைக்கு இந்த தம்பி சூப்பராக இருப்பார் அப்படின்னு ரொம்ப சூப்பராக பண்ணிட்டார். கிளைமேக்ஸில் சினிமா தெரியாததுனால நம்ம நிறைய ஃபைட் பண்ணியிருக்கோம், டைமிங் தெரியும், ஒரு பஞ்ச் பண்ணா அது குனிஞ்சுக்குவோம். கிளைமேக்ஸ்ல ஒரு காட்சி இருக்கு, இந்த வெட்டா வெட்டா வெட்டான்னு ஒரு அருவாளோடு நின்று இருப்பேன். இவர் பெரிய டைலாக் லென்த் டைலாக் ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்கீங்க, நெடிப்பெரும்பு வெட்டா 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 வெட்டான்னு இவரே என் கத்தியை வாங்கி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. வெட்டா 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 லைவ் போடுறா லைவ் போடுறா வெட்டா வெட்டா வெட்டான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நான் வச்சிருக்கிறது டம்மி கத்தி தான் அருவாள், அந்த அருவாள ஓங்கி நான் வெட்டிடுவேன். வெட்டனும் இந்த தம்பி நகரவே இல்லை, பட்டாசு அடிச்ச சத்தம் பட்டாசு அடிச்ச மாதிரி ரத்தம் கொட உடனு போகுது, ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு. அப்புறம் ரெண்டு ப்ரொடியூசர் வேற தலையில துண்டு போட்டு ஏன்னாப்புல இதோட ஷூட்டிங் நின்று போயிருங்களா, ஏங்க உங்களுக்கு அவன் தொண்டை குழியில படுத்திருக்கிறான். ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணிட்டு அங்கே ஒரு நர்ஸ் சொல்லுது,
சார், அவருக்கு பேச்சு மட்டும்தான் வராது, மற்றபடி உயிருக்கு எந்த பிரச்சனையும் இருந்துச்சு. ஐயோ, குரல்களே அவுட்டு. இவங்க வீட்டுல இருந்து பொண்டாட்டி அவங்க தாய் மாமா பூரா சகோதரர்கள் கிளம்பி வர்றாங்க. கோட்டமேடு இவர் அந்த ஏரியா பூரா ரவுடி எங்க ஃபேமிலி. என்னடா இது, தொண்டைக்கார வெட்டிட்டேன், இப்ப எனக்கு கை கால் ஓடல. கிளைமேக்ஸ்ல என் லைஃப்லயே முதல் முறை மன்சூர் கலியா நிறைய பேர்த்துட்ட சண்டை போடுறது சினிமால ரொம்ப கஷ்டம். ரியலா நிறைய அடி வாங்கியிருக்கிறேன் நான். ஆனா நான் யாரையுமே அடிக்க கூடாது. அடிக்கடி விஜயகாந்த் சார் சொல்றாரு, நம்ம அடிக்கும் போது அவனை பூ மாதிரி டச் பண்ணுண்டா, மேலேயே அடிக்க கூடாதுன்னு சொல்லுவார். நான் எப்பவும் அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். தம்பி நகரம் ஆகிட்டாரு பட்டாருன்னு 16-18 பேர் இருக்குன்னு 9 உங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் அதிகமா சொன்னார். இருந்தாலும் இல்ல பரவாயில்ல சொல்றாரு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டுங்க, அன்னூர்ல பெரிய வசதி கிடையாது. அப்புறம் குரல் வராதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.